சண்டையே வேண்டாம். என் பேரும் சுமத்திரை என்று தெரிவிக்க சுமத்திரையாக இருந்தாலும் என்னை விட்டெடுத்தாலே என் தாயின் தந்தை தெரியுமா? எனக்கு தெரியாதா, என்ன ஊருக்கு போயிட்டேன். Yeah.
யாரே ஓ தாய் அவங்கதான் அவங்க அம்மா என் தாய். என் தாய் யார் தெரியுமா? என் தாயை நினைத்தா நினைச்சா கொண்டம்மா என் தாயோ கேங்கை ராணி. கேங்கை ராணிக்கும் கேங்கைய சக்கரவர்த்திக்கும் நான் மகளாக பிறந்திருந்தாலும் நான் ஒண்டி ஒருவளாக பிறந்தனாலும் என் உடன் பிறப்புகள் நீ மொண்டி மொண்டியா பிறந்தையோ ஒண்டியா பிறந்தையோ எனக்கு எப்படி தெரியும்? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? அரை மாவை பாரு, நாங்க எத்தனை பேர் தெரியுமா? தெரியாது. மூன்று பேர் பிறந்தோம். யாரா தெரியுமா? எங்க அக்கா சுமித்திரை, அதாவது கைகை, கோசலை, சுமித்திரை, இப்படி மூன்று பேர் பிறந்தோம். சரி, அந்த மூணுல நீ அப்படி கடைசி ஆனவள் முதல் படுதாவை இறக்கு. படுதா மேல கட்டிட்டு கீழே அந்த படுதாவை இறக்குறது. ஐயப்பன் கோயிலுக்கு போகணுமாயா? நான் படுதா இறக்குறதுக்கு நீ ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்கு நான் என்ன பண்ணுவோம்? நீ பத்தி வரதா நீ கோயிலுக்கு போ. இத பார்த்து நான் எப்படி Thank you.
யாரு வீட்டு பொழப்ப கெடுக்கிறதுக்கு இந்த ஆட்டம் ஆட்டம் தெரியல. யாரு உங்க புருஷ? என்னை தொட்டு திருமணம் செய்தாரே என் கணவர் யார் தெரியுமா? யாரு? அதாவது தசரத மன்னனே என்னை திருமணம் செய்தவர். ஆமாடி. தசரத மன்னனுக்கு எத்தனை மனைவர்கள் தெரியுமா? நாங்க அக்கா தங்க மூன்று பேர் அடி. மூணு பேர் சேர்ந்துட்டு ஒருத்தனையும் ஒரே கணவனை திருமணம் செய்தோம். அப்படி ஒரே கணவனை திருமணம் செய்து கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாலும் கண்ணம்மா எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? மூன்று பேர்த்துக்கு நாலு பிள்ளை பிறந்தது. ஒரே ஒரு மகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இரண்டாவது கோசலைக்கு, அதாவது இரண்டாவது கைகைக்கு பரதன் பிறந்தார். மூன்றாவது எனக்கு, அதாவது லட்சுமணன் சத்ருகுணன். ஆமாடி, நீ துரு துருன்னு அழைக்கிறப்ப இன்னும் நாலு பேர் போல இருக்குது. அப்புறம் ரெண்டு பேர் இருந்தாலும் கண்ணம்மா எங்க சூரிய நாட்டு, அதாவது எங்க சூரிய குலத்து எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. பார்த்தாலே நான் தெரியுது, நீ நல்லா தெரியாதமை மாதிரி இருக்கிறிய. நீ எப்படி இருக்கிற? குறை இருக்கிற மாதிரி தெரியல. எந்த குறையும் இல்லடி. சீரம் செல்வாக்கோடு வாழ்ந்து வருகிறோம். அப்படி சீரம் செல்வாக்கோடு நாங்க மக்கள் இன்றைக்கு சந்தோஷமாக வாழ்ந்து செய்தாலும் கண்ணம்மா ஒரு நாள் ஒரு தினத்தில் என்ன நடந்தது? என் சுவாமி என்ன ஆனார் தெரியுமா? என்ன உங்க புருஷனா? லட்சுமணன் தாயார் அழைத்தார் என்று போய்விட்டா. பை பை. கேளுங்கள் சகோதரர்களே, இப்பொழுது